கொடுப்பாங்கப்பா பெரிய பண முதலிகள் இப்ப யார் யார் போட்டிடுறாங்க சொல்லுங்க நீங்களே அதிமுக அமைச்சர் போட்டிடுறாங்க எத்தனை முறை வென்றிருக்காரு ரெண்டு முறையா மூன்று முறையா மூன்று முறை 15 வருஷம் ஆண்டுட்டாரு 15 வருஷம் ஆண்டு பெண்டு மூண்டு எல்லாம் பார்த்துட்டாரு புரியுதுங்களா நான் இதுல வந்து காஸ்ட் பாலிடிக்ஸ் ஐ அம் அகைன்ஸ்ட் காஸ்ட் பாலிடிக்ஸ் புரியுதுங்களா அதாவது 15 வருஷம் ஆண்டுட்டார் நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன் இந்த தொகுதி மக்களோட மனங்களை கண்டிப்பாக சம்பாதிப்பேன் மத வேறுபாட்டுக்கு அடுத்து ஐயா நான் முறவாசல் செய்ய விடுங்க காத்து குத்து கல்யாணத்துக்கு நானும் வருவேன் நான் இங்கேயே தங்குவேன் 6-7 மாதம் தங்கலாம் சினிமாவை தான் ஒழிச்சிட்டாங்களே சினிமாவை ஒழிச்சு ஏலம் கட்டி போட்டாங்க கமல்ஹாசன் வந்து இருந்திருந்தா இது 10 கோடி வாங்கிட்டு கால் சீட் கொடுக்காம அவர் இங்கே வந்து வாக்கிங் பண்ணிட்டுருக்கார் அவரெல்லாம் ஹெலிகாப்டரில் பறந்து வந்துட்டு இருக்கிறார் பண முதலிகள் மோதி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க பண முதலில் கார்பரேட் நிறுவனங்கள் காசு கொடுத்து அவங்க ஆக்கி மறுபடியும் எதை நிறைவேற்றுவாங்க மக்கள் போராட்டத்துக்கு எதுக்கு இவங்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கார் போராடியிருக்கார் கவர்ச்சி அரசியலை வச்சுட்டு நான் நாயகனாக இருக்கேன் என்னை சிஎம் ஆக்குங்க அப்படிங்கிறது முட்டாள்தனம் மடத்தனம் மக்களை ஏமாற்ற வேலை செய்யக்கூட பின்னாடி இருக்கிறது யாரு பிடிஎம்னு சொல்கிறாங்களா இல்லையா கேள்வி கேட்டீங்களா கேளுங்க ஐயா பி டீம்ங்கிறீங்க பி கிடையாது கமலஹாசன் அவர்கள் எனக்கு பிடிக்கும் அது வேற விஷயம் அது பிஜேபியின் வரைக்கும் டீம் அவங்க தான் மற்றது யார் ஐயா அதிமுகவா அந்தானியா அதிமுக பழந்தின்னு கொட்டை போட்டு எல்லாம் முழுங்கன அணி திமுக எப்படின்னா பழம் கொட்டை இலை காய் மரம் வேர் அதில் இருக்கிற பூமியோட முழுங்கினவங்க வேற என்ன சொல்லணும் புனிதமிக்க மனிதமிக்க மகாத்மாக்கள் வாழுகின்ற தொண்டாமுத்தூர் வேங்கைகள் வாழுகின்ற தொண்டாமுத்தூரின் கொங்கு வேங்கைகள் வாழுகின்ற இந்த பூமியில்
தொண்டாமுத்தூரில் நான் வேட்புமனு தாக்கல் செய்ததை பெருமையாக நினைக்கிறேன். இந்த தொகுதியில் நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன். இங்கே மிகப்பெரிய பண முதலைகள், மிகப்பெரிய ராட்சச ஊழல் பெருச்சாளிகள், ஆண்டவர்கள், ஆண்டு முடித்தவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இங்கே போட்டிடுறாங்க. நான் கோயம்புத்தூர் தெற்கு தான் தாக்கல் பண்ணான்னு வந்தேன். முந்தானத்துக்கு முத நாளே நான் அவங்க வந்துட்டேன். வந்து அதற்கான இந்த முன்மொழிகிறவங்க அக்கௌண்ட்டு வக்கீல திறக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முந்தானத்தையும் அந்த மனு வேட்பு மனு ஆன்லைனில் அந்த நாமினேஷன் வாங்கின உடனே என் பேர் அதுதான் எல்லாமே அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. முதலெல்லாம் அப்படி ஆன்லைனில் கொடுக்கல, அங்கே போய் தான் பண்ணோம். இப்போ வாங்கின 2 மணி நேரம் 3வது மணி நேரத்தில் கமலஹாசன் அவர்களின் கட்சியில் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. அவங்கள மாற்றிட்டு ஒரு இன்னொரு ஷாஜகான் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. நான் வரவேற்கிறேன். மற்றது நீங்கள் தான் கேட்கணும். அதுதான் இங்கே உள்ள பண்பு, மக்களின் கொங்கு நாடு, கொங்கு தமிழ் பேசிட்டு தான் நான் வேலை கிடைச்சிருச்சு நடிச்சிருந்தேன். பல இந்த தமிழ் தேசிய புலிகள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பித்து மிக மிக குறுகிய காலகட்டம், மிக மிக குறுகிய காலகட்டம். சரி, ஒரு தொகுதியாவது நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுனால நின்று நிச்சயமாக இது ஒரு வேலை கேட்டு தான் வந்திருக்கிறேன். இது ஒரு வெற்றி பெறுவேன், அது ஒரு வெற்றியாக நான் சொல்ல மாட்டேன். இந்த தொகுதி மக்களின் வேலைக்காரனாக நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். இந்த தொகுதி எனக்கு சிறப்பாகப்பட்டது. மயில் மலை, தென்னந்தோப்பு அதிகமாக இருக்கிற தென்னை, வாழை, பனை, பாக்கு மரங்கள், இப்படி விவசாய பூமி. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும், விவசாயத்தை பெருக்கணும், அந்த ஒரு நோக்கோடு இங்கே நின்றுருக்கு. நான் மூத்த கலைஞர் கமலஹாசனுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன், அவரோட மிகப்பெரிய விசிறி. ஆனால் அவர் நம்மளோட சிஷியனாக இருக்கார். ஏன்னா திண்டுக்கல்ல நான் பண்ணதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சத்தியமாக நான் 10-20 மக்களாக பிரித்து 20 பேரும் அந்த, அதாவது 20 அந்த பகுதி மக்கள்கிட்ட, முக்கியமானவங்கள்ட்ட அவங்க நீட்டுற இடத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அதை நான் எங்களோட தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கேன். இந்த பகுதியில் செய்ய வேண்டியது என்ன, இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன, நீட்டை தூக்குறது, மற்ற இந்த வேளாண் மசோதாவை தூக்குறது, அடுத்து இந்த சிஏஏ இந்த இதெல்லாம் தூக்குறது, அப்புறம் இந்த தொகுதி மக்கள் என்ன வேண்டுதலோ தேவையோ அதை நான் கையெழுத்திட்டு தருவேன். 1 வருடம் அதில் 1 பகுதிகள், 2 வருடத்துக்குள்ள அவங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றாட்டி என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். தாக்குதலா? ஒரே தாக்குதான், ஒரே தாக்குதான். தண்ணி தண்ணி புலி, தண்ணி புளி தண்ணிச்சு நிற்குது. எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவனுமே இல்லை. என்னோட தமிழ் தேசிய புலிகள் இந்த இயக்கம் வந்து தொண்டனே தலைவன், தலைவனே தொண்டன், தொண்டனே தலைவன், தலைவனே தொண்டன். அதனால் நம்ம யாருக்கும் கூழ கும்பிடு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி பிரித்து பார்க்கல ஐயா. நான் ஒரு தமிழன், இஸ்லாமிய தமிழன், எல்லாம் அந்த ஒரு இனப்பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு நம்ம இருக்கணும். இருந்த பூமி மாமா மச்சான் உறவாக இருந்தது. என்னோடய கட்சியின் கொள்கை இதாகவே இந்த பாருங்க, இந்த கருண் செந்நீர், கருஞ்சிவப்பு நிறம், இந்த நிறமே இந்த பூமியில் தியாகம் செய்த வெள்ளக்காரனால் வெட்டப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட, சுட்டு தள்ளப்பட்ட இந்த மண்ணின் தியாகிகள், திருக்கு கொடிகாத்த குமரன் உட்பட அவனோடு 10-20 இஸ்லாமிய இளைஞர்கள் தண்டிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இஸ்லாமிய இளைஞர்கள், கொங்கு நாட்டு வேங்கைகள், இப்போ இந்தி போராட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100, 200, 300 பேர்னு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த பகுதி இளைஞர்களை சுட்டு தள்ளியிருக்காங்க 38 முதல் இந்தி போராட்டத்தில். அதுக்கு ரத்தம் சிந்தனதின் அந்த ரத்தம் சிந்தன அந்த ஆரண அந்த வட்டு, அது அந்த கருஞ்சிவப்பு நீல நிறத்தில் தான் இருக்கும். அந்த தியாகத்துக்காகத்தான் இந்த மண்டப் கீழே பச்சை வந்து பசுமை 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 பசுமையில் மிகப்பெரிய புரட்சியை நான் ஏற்படுத்துவேன். நிச்சயமாக சாப்பாட்டுக்கு ஒரு உப்பாக இருப்பேன். ஒத்த ஆளாக போனாலும் தனிச்சு அடிப்பேன், கியா கியான்னு கதற விடுவேன்.
அப்படிலாம் சொன்னா ரொம்ப அசிங்கம் ஐயா. அவர் மூத்த கலைஞர், திண்டுக்கல்ல நான் செஞ்சது எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கார். நன்றி. காலையில் வாக்கிங் போவேன், பல கிரவுண்டில் போவேன், வணக்கம் சொல்லுவேன், டீ எடுப்பேன், பரோட்டா கடையில் போடுவேன், பிரியாணி கடைக்கு போவேன், காய்கறி கடைக்கு போவேன், கருவாட்டு கடைக்கு போவேன். அதனால் தனியார் சுயேட்சைகள் நின்று வென்று இருக்கிறார்கள், சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். அதற்கான தலைவங்கருக்கு இந்த அமமுகவும் தேமுகவும் வருது. அம்மாவை முழுங்கி சின்னம்மாவை வீட்டில் முடக்கி போட்ட கட்சி. நான் உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன். அப்புறம் தேமுமிக அவர் யாரப்பா, அந்த அம்மா அம்மையார் பாபின்னு சொல்லுவோம், அண்டி எங்கள் இதில் பாபிம்போம், வாழ்த்துக்கள். ஆனால் அவரோட கொள்கை என்ன, சிஏஏவையும் இந்த சட்டத்தையும் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு நடிகையின் பின்னாலேயே இருந்துக்கிட்டு இருந்த நடிகர் எங்கள் கேப்டன் அவர்களை இழுத்துட்டு வந்து ஒரு அருமையான பெண்மணி நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணப்பான்னு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நடிகனை ஜாவாவில் உட்கார வச்சு மதுரையிலேருந்து இங்கே கொண்டாந்து உயிரை கொடுத்து போராடி நடிகனை ஆக்கி அவர் கால்ஷீட்டெல்லாம் பார்த்து பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை வாங்கி கொடுத்து கூட இருந்த உறுதுணையான நண்பர் என்னை அறிமுகப்படுத்தினவர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர். அவரோட கம்யூனிட்டி என்ன, முஸ்லீம்களின் சரித்திரம் என்ன, இவ்வளவு தெரிஞ்சு அந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்கிற அந்த அம்மா, அந்த பருப்பெல்லாம் வேகாது, ஒத்த சீட்டு ஜெயிக்க விட மாட்டோம் யாராக இருந்தாலும் சரி. கேளுங்க, மேலே தப்பு இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.